அடிமைத்தனத்திற்கு பழகிவிட்டால் நம் பலத்தையும் மறந்துவிடுகிறோம். இதற்கு வந்து மிக சிறந்த உதாரணம் இந்த குதிரையும் அந்த பிளாஸ்டிக் சேரும். இந்த உதாரணத்தை நாம் யானை கிட்ட கூட பார்த்துருப்போம். பெரிய யானையை ஒரு சின்ன குச்சியில் கட்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த குதிரையும் ஒரு பிளாஸ்டிக் சேரில் கட்டி வச்சுருக்காங்க. இது நினச்சா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட முடியும், ஆனால் ஓடாது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த குதிரை ஒரு அடங்காத மிருகமாக தான் இருந்திருக்கும், ஏன்னா அதோட பலத்தை அது உணர்ந்திருக்கும். ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில பேர் அதற்கு வந்து ஒரு அடிமைத்தனத்தை விதைச்சிருப்பாங்க. அது அதோட மைண்டில் போய் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கும். அதனால் எப்போவுமே அதோட பலத்தை உணராது. இந்த மாதிரி தான் நாமளும் சில நேரங்களில் சில இடங்களில் அடிமைத்தனத்தை பழகி அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நாம் சார்ந்து இருக்கிற ஒரு இயக்கங்களாக இருக்கட்டும், இந்த இடங்களில் நம்மளோட பலத்தை நாம் மறந்துட்டு ஒரு அடிமையாகவே வாழ்ந்துட்டுருக்கோம். நாம் நினச்சா எப்போ வேணாலும் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்து நம்மளோட பலத்தை உணர்ந்து நம்ம வாழ்க்கையை மாற்றலாம். ஆனால் நம்ம மாற்ற மாட்டோம், ஏன்னா அடிமைத்தனம் நம்மளுக்கு பழகிடுச்சு.